ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நவரத்னங்களோட வரிசையில் மரகத பச்சைக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரகத பச்சைக்கல் அணிந்தால் என்னென்ன நன்மை ஏற்படும், இதோடைய மருத்துவ குணங்கள், எப்படி அணியணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரகத பச்சைக்கல்லுக்கு ஆங்கிலத்தில் எமரால் அப்படின்ற பேர். ஒளி புகக்கூடிய அருகம்புல்லோடைய நிறத்தில் இருக்கிறதால இந்த கல் பெரில் எனப்படும் வகையைச் சேர்ந்தது. வெளிர் பச்சை நிறத்திலிருந்து அடர் பச்சை நிறம் வரைக்கும் கிடைக்கிறதால இந்த மரகதம் பெரிலியம் அலுமினியம் சிலிகேட் அப்படின்ற மூலப்பொருளால் ஆனது. அதனால பார்க்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். இந்த மரகத பச்சைக்கல் அணிந்தால் என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமான கற்பனை வளத்தை கொடுக்கிறது இந்த மரகதக்கல். அதுபோல தீய சக்திகள் பில்லி சூன்யத்திலிருந்து விடுபடத்துக்கு இது காக்கும். வம்பு வழக்குகள்லேருந்து விடுபடவும் இது உதவும். சிறந்த கல்வியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மரகத பச்சைக்கல்லை அணிஞ்சுக்கிட்டா நல்ல மனோபலமும் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் பெருகும். நல்ல பேச்சாற்றலை வளர்க்கக்கூடியது இந்த மரகத பச்சை. ஜோதிடர்கள் மருத்துவர்கள் இந்த கல்லை அணிஞ்சுக்கிட்டா மிகச்சிறந்த இடத்தை அடைவாங்க. மரகத கல்லை நல்லா உத்து பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கிற கண்கள் கூட புத்துணர்ச்சி அடையும். அதுபோல நினைவாற்றல் பெருக்கிறதுக்கு இந்த மரகத பச்சைக்கல் மிகவும் உதவி செய்கிறது. நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்குரிய ரத்தினமாக மரகதம் கருதப்படுது. புதனுக்குரிய கல்வி, ஆரோக்கியம், உயர் பதவி, அப்புறம் வியாபாரத்துல விருத்தி, இதற்கான பிரச்சனைகளுக்கு இந்த மரகத பச்சைக்கல்ல அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பான பலன்களை பெறலாம். சில மாணவர்கள் கல்வியில ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்கும், கல்வியில தோல்வி இல்ல தடை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். பெற்றோர்கள் இவங்களுடைய எதிர்காலம் நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. இவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் கிரகம் ரொம்ப வலுவிழந்து காணப்படும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மரகத பச்சைக்கல் அணிஞ்சிட்டிங்கன்னா கல்வியில ரொம்ப முன்னேற்றமும் முதுநிலை கல்வி, ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் கிடைச்சி கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மரகத பச்சைக்கலோட சிறப்பம்சத்தை பத்தி பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற மீனாட்சி அம்மன் சிலைன்றது மரகதத்தால் ஆனது. அந்த அம்மன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, எவ்வளோ உலக பிரசித்தி பெற்றிருக்காங்கன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிற மரகத பச்சைக்கல் சிலைக்கு சிறு அதிர்வுகள் கூட சிலைக்கு பங்கு ஏற்படுறதால எந்த ஒரு பக்கவாத்தியங்கள் கூட சன்னிதி கிட்ட வாசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்புறம் திருப்பதி பெருமாளுக்கு மூலவர் மற்றும் உச்சவருக்கு மேலே உயர்தரமான 100 கேரட்டுக்கும் அதிகமான மரகத பச்சையை தான் பதிச்சிருக்காங்க. இதுவே திருப்பதி பெருமாளுக்கு அதிக சக்தியை தந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் தான் இந்த திருப்பதி ஸ்தலம் புதன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மரகத பச்சையோட மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மரகதக்கள் வயிற்றுக்கு அடுப்பை போக்கும், பெண்களுக்கு சுகப்பிரசவமாக உதவும், இருதய கோளாறு, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், தலைவலி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை கண்டிப்பாக குணப்படுத்தும். மருத்துவ ரீதியாக வாய்ப்புண், கண், மூக்கு, தொண்டை பாதிப்பு, மனநிலை பாதிப்பு, தோல் வியாதி, வாத நோய் இந்த மாதிரி நோய்களுக்கு இந்த மரகத பச்சைக்கல்ல அணிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா மிக சிறப்பான பலன்களை தந்து எப்பேற்பட்ட நோயும் தீர்க்கும். சரி, இந்த மரகத பச்சைக்கல் உண்மையானதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்துல பாலை ஊற்றி அதில் மரகதத்தை போட்டிங்கன்னா பால் முழுசும் கொஞ்ச நேரத்திலே பச்சை நிறமா மாறும். அப்படி இல்லைன்னா அதே பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊறி அந்த மரகத பச்சைக்கல்ல போட்டீங்கன்னா அந்த தண்ணி முழுக்க ஒரே பச்சையா தெரியும். இதை வச்சு இது நல்ல கல்லா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மரகத பச்சையை யாரெல்லாம் அணிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது மிதுனம் மற்றும் கன்னிராசிக்காரர்கள் அணிஞ்சிக்கலாம். உங்க ஜாதகத்துல புதன் கிரகம் நீச்சம் அஸ்தங்கதம் போன்ற இடங்கள்ல இருந்து அல்லது பாவ கிரகங்களோட இணைஞ்சாலோ நீங்க கண்டிப்பா இந்த மரகத பச்சைக்கல்ல போட்டுக்கணும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கிரக தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து நல்ல பலன்களை தரும். அது போல யாரெல்லாம் அணிஞ்சிக்க கூடாது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல புதன் கிரகம் 6, 8, 12 உள்ளிட்ட இடங்கள்ல இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அணிஞ்சிக்க கூடாது. அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர் மூலமா பார்த்து கேட்டு நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அணியாம இருக்கலாம். இந்த மரகத பச்சையை எப்படி அணிஞ்சிக்கணும் அப்படின்னா தங்கம் அல்லது வெளியில பதித்த மோதிரத்தை உங்களுடைய நடுவிரலோ அல்லது சுண்டு விரலையோ நீங்க அணிஞ்சிக்கலாம். அதுபோல புதன்கிழமைகளை காத்தால 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள புதன் முறையில அணிஞ்சிக்கிறது மிகவும் சிறப்பு. ஓகே வியூஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.